ஹாய், க்ரீட்டிங்ஸ் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸில் ஒரு சில பசங்க எக்ஸ்கியூஸ் கேட்டாங்கன்னா அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஜென்ரலாகவே ஒரு பையன் வந்து கிளாஸ் ரூமில் மேம் இட்ஸ் நேச்சர் கால் அப்படின்னு கேட்டாலோ, இல்லைனா ஒரு பொண்ணை வந்து சார் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு கேட்டாலோ, யூ கேன் நாட் ஜஸ்ட் ஸ்டாப் தெம், வேறு வழியே இல்லை, சரி போங்கன்னு பெர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கூட நம்ம கொஞ்சம் கண்டெயின் பண்ணலாம், எப்படி நிறுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை நீ பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு சில பேர் உண்மையாகவே ரெஸ்ட் ரூம் போகணுன்றதுக்காக போனாங்கன்னா பரவாயில்ல, பட் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்கன்னா அதில் 8 பேருக்கு ஏதோ கால் வந்திருக்குன்ட்டு அர்த்தம், மீதி 2 பேர் தான் உண்மையாக போகிறான்ட்டு அர்த்தம். ஸோ இது எப்படி நம்ம போய் கண்டுபிடிக்கணும்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியே கிடையாது. ஆனால் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, கிளாஸில் இதை பற்றி பேசாமல் ஜென்ரலாக நம்ம என்ன பேசலாம்னா, கடைசியாக நீங்கள் எப்போ ஊருக்கு போனீங்க, உங்கள் நேட்டிவ் எது அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் கேட்கலாம். உங்கள் நேட்டிவ்னால் பஸ்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, கடைசியாக நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்த படம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் என்ன கேட்கலாம்னா, உங்கள் வீட்டிலேருந்து நம்ம காலேஜ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். டெஃபினட்டாக ஒரு கிளாஸில் 50 பேர் இருந்தாங்கன்னா, இந்த 50 பேருமே வந்து எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சுன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு படம் பார்க்கறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் இன்டர்வல் வரத்துக்கு, ஸோ 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி ஊருக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் 6 ஹவர்ஸ் ஜேர்னி அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஜேர்னி நீ போகும்போதோ, இல்லைன்னா காலேஜுக்கு வர 40 நிமிஷமும், இல்லைன்னா படம் பார்க்குற 1.5 மணி நேரமும், யூ டென்ட் டேக் அ பிரேக், உனக்கு பிரேக்குன்ற ஒரு விஷயம் அவசியப்படல. ஆனால் நீ கிளாஸில் உட்காந்துருக்க ஒரு 40 நிமிஷத்தில் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இல்லை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு 10 எக்ஸ்கியூஸ் கேட்குற. ஸோ இது எது காட்டுதுன்னா, உன்னோட லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுது, உன்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் சச் திங்ஸ். ஒரு கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரை டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இன்றைக்கி 1/2 அவர், இன்றைக்கி ஒரு 40 மினிட்ஸ், இல்லை 50 மினிட்ஸ், நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உட்கார போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் எந்திரிச்சு மேம் ஷில் கோ டு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்கும்போது, நானும் அதை சரி நீ போய்ட்டு பர்மிட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆகும். அந்த 5 செகண்ட்ஸ் வி ஆர் வேஸ்டிங் அதர்ஸ் டைம். ஸோ லெட் அஸ் ட்ரை டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அண்ட் லெட் அஸ் ட்ரை டு ஹேவ் அ ப்ராப்பர் டைம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதையும் தாண்டி யாராவது ஒருத்தர் நம்ம லாஸ்ட் பெஞ்ச்லேயோ இல்லை நடு பெஞ்ச்லேயோ ஒரு சில 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், அதை நீ கேட்டே ஆகணும் விட்டே ஆகணுன்ற மாதிரி, எங்கள் வீட்டிலேருந்து வரத்துக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு, நான் படத்துக்கு போகும்போது கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் போயிட்டு இருந்தேன், நான் பஸ்ஸில் போகும்போது டிரைவர் நிறுத்த சொன்னேன், இறங்கி போயிட்டேன், இப்போ என்னன்றீங்க, என்ன இப்போ விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, அவனுக்கு மெயினாக என்னென்னா மற்றவங்ககிட்ட தான் கொஞ்சம் பெருமையாக கெத்தாக ஃபீல் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அதனால அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி பையன்கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த விஷயத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கெத்துன்ற ஃபேக்டரை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்ககிட்ட அவன் வாய விட மாட்டான். அந்த கெத்துன்ற ஃபேக்டரை நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, தம்பி ஜென்ரலாகவே இந்த ஒரு தடவை நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு தடவை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கும் கடவுள் நம்ம கொடுத்துருக்க கெப்பாசிட்டி வந்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வசதியாகவே தாங்கிக்கலாம். பட் உனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருதுன்னா, மேபி யூ வில் ஹாவ் டு கன்சல்ட் அ டாக்டர், உனக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த சின்ன வயசில் சுகர் இருந்தால் இந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீ போய் ஒரு 4-5 மாத்திரை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது, பாவம் நீயே வந்து மேடம் போனோம் போனோன்னு யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அதையும் தாண்டி இது வேறு லெவலுக்கு ஏதாவது பிரச்சனைனா, நம்ம அதுக்கப்புறம் வேறு பெரிய மேன்லி சைஸ் பேண்ட்ரிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸோ மேன்லி சைஸ் அக்கீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை போட்டு கிளாஸில் உட்காரலாம். நீயும் ஒரு 10 ரூபா கேட்டு நானும் ஒன்று 10 ரூபா விட்டுன்னு ரெஸ்ட் ரூம் விடுறதுக்காக நான் கிளாஸுக்கு வரேன், கிளாஸ் எடுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த பையன் கொஞ்சம் சைலண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ, என்னால் எது முடியுமோ அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ.